அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹினுடைய மிகப்பெரிய உதவியினால் நாம் அல்லாஹுடைய உதவியை பெற, அல்லாஹினுடைய அன்பை பெற, அல்லாஹினுடைய அருள்களை பெற என்ற தலைப்பின் கீழ் பல உரைகளை நாம் பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தலைப்பு நட்பால் அல்லாஹுவின் உதவியை பெறுவோம். இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் கைவசமாகும், நான் இவரோட நண்பர் அப்படின்னு சொல்லி இது மார்க்ஸ் போடுறதுக்குள்ளே சும்மா கேட்குறேன். ஆகும் அந்த மாஷா அல்லாஹ். வேற நீங்கள் ஆ ஹைர் ஹைர். அப்போ இந்த நட்பு என்பது நட்பால் அல்லாஹ்வின் உதவி பெறுவோம். நட்பு என்பது இது உலகியல் சார்ந்த அம்சமா அல்லது இது மிகப்பெரிய ஒரு இபாதா, மிகப்பெரிய ஒரு வணக்கமா என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நட்பு இஸ்லாத்தில் அதுக்குரிய இடம் ஸ்தானம் என்ன, நட்பு என்றால் என்ன, நட்பு கொள்வதின் சிறப்பு என்ன, நட்பால் அல்லாஹ்வின் உதவியை எவ்வாறு பெற முடியும், நட்பு கொள்ளும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களும் வழிகாட்டல்களும், அல்லாஹ்வினுடைய அன்பையும் உதவியையும் பெறுவதாக இருந்தால் இந்த அம்சங்கள் எல்லாம் எங்களிடம் இருக்க வேண்டும், என்னிடம், என்னுடைய நண்பரிடம் என்கிறதான் நம்முடைய இந்த தலைப்பு, இதனுடைய சுருக்கம். ஹைர், முதலாவது நாம நட்பு என்றால் என்ன? ஒவ்வொரு விடயத்தையும் நாம் உலகியல் சார்ந்து நோக்க முடியும், உலகியல் கண்ணோட்டம் ஒன்று இருக்கிறது, குர்ஆன் சுன்னாவுடைய ஒரு பார்வை இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகின்ற அடிப்படை அல் அஹில்லா யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன். அல் அஹில்லா யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன். குர்ஆன் முன்வைக்கிற அடிப்படையான ஒரு கோட்பாடு ஹலீல், நேசர், நண்பர். ஹலீல பன்மை அல் அஹில்லா, நண்பர்கள், நேசர்கள், தோழர்கள், அந்த சதீக், ஜமீல், சாஹிப், ஹலீல், ஹபீப், இதெல்லாம் நண்பர்கள் சொல்ற வார்த்தை அரபுல. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நுணுக்கமான வித்தியாசம் இருக்குது, இப்ப அதை பத்தி பேச வரையிலாம். பொதுவாக இந்த அல் அஹில்லா அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது அல் அஹில்லா நண்பர்கள், நேசர்கள், சகோதரர்கள், இப்படி அந்த நட்போடு சம்பந்தப்பட்ட அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது நாளை மறுமையிலே சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள். உலகத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் நாளை வறுமையிலே எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், தக்வாவுடையவர்களை தவிர. இங்கதான் நட்பு, இஸ்லாமிய நட்பு என்பது பிரித்து காண்பிக்கப்படுகிறது. இஸ்லாத்தை மையப்படுத்தி அல்லாஹுக்காக அல்லாஹுடைய அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டிய பிரகாரம் இருந்தால் நட்பு சுவனம் வரை தொடரும், நட்பு சுவனம் வரை தொடரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நண்பராக எடுத்துக்கொண்டீர்களோ அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருப்பார்கள். அதுவும் எதிரி கண்டுக்காம போறது வேற விஷயம், எனக்கு உங்களை பிடிக்க இல்லை, உதாரணமா இவரை பிடிக்க இல்லை, நான் கண்டுக்காம போறேன், ஆனா எதிரின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா அல்லாஹ் இடத்துல இவன் மிகப்பெரிய எதிரியாக இருந்து இவன் அல்லாஹ் இவனுக்கு தெரியும், ஆனா நீ சொல்லி தரையில அவன் மாட்டி விட்டு போவான். எல்லா விடயங்கள்லையும் ஒவ்வொரு மனிதனும் தப்பிக்க பார்ப்பான். அப்ப எனவே அடிப்படை என்ன? அல்லாஹ் அது இல்லல் முத்தகீன், தக்குவாவுடையவர்களை தவிர.
அப்ப எனவே இந்த ஒரு அடிப்படையில் இருந்துதான் நட்பை நாம பிரித்து அறிவிக்க பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல நாம் பலரை நேசர்களாக நண்பர்களாக எடுத்துக்கொள்ளும், சிலரை நேசிப்போம் ஆனால் அவங்களோட பேச கூட கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப், சயீத் இபின் ஸைத், ஜுபைர் இபின் அவ்வாம், பிலால், உகாஷா, ஹம்தலா, முஆவியா, சாபித் இபின் கைஸ், சொர்க்கவாதிகள் ரலியல்லாஹு அஜ்மயீன், எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். இப்போ இவங்களெல்லாம் நம்ம நேசிக்கிறோம், ஆனால் உண்மையான நேசம் இருந்தா இந்த நேசம் மறுமையில பலனளிக்கும். ஒரு ஒரு சிலரை நாம் வருஷத்துல ஒரு முறை சந்திப்போம், ரெண்டு முறை சந்திப்போம், ஆனா அவர்களோடு இருக்கிற நேசம் அன்றாடம் பழகின்ற சிலரோடு நமக்கு இருக்காது. சில பொழுது நாம் சிலரோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்று நினைப்போம், ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இடம் கொடுக்காது. அதுல இஹ்லாஸ் இருக்குமாக இருந்தால் அந்த நட்பு இந்த உலகத்தில் பலனளிக்காவிட்டாலும் நிச்சயமாக மறுமையில் பலனளிக்கும். இந்த புரிதலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்தின் அடிப்படையில் நட்பை நாம் பார்க்கக்கூடாது. இந்த உலகம் சொல்லுகின்ற நட்பு என்பது நண்பன் எது செய்கிறானோ, நண்பன் எந்த அடிப்படையில் இருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை வளைந்து கொடுப்பது, தன்னை அதுக்கேற்ற மாதிரி பழக்கப்படுத்திக் கொள்வது. நண்பன் செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ், கூட்டாளிமார் அப்படின்னு சொல்லுவோம். இவர்களோடு நாம் சேர்ந்து நாங்களும் எங்கட நிலையை மாற்றிக்கொள்கின்ற ஒரு நிலை தான் நட்பு என்று பார்க்கிறோம். இப்ப ஒரு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து தகாத ஒரு விடயத்தில் ஈடுபடும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம சொல்லி பார்ப்போம் அந்த நண்பர்கள்ட்ட. அவங்க திருத்தி கொள்ளாட்டா திரும்ப நாங்கள் அந்த நண்பர்களை தவிர்த்து கொள்ள மாட்டோம். அந்த செயலை தவிர்த்த நாங்கள் ரெண்டாவது அந்த செயல் பற்றிய ஒரு பாரதூரம் எங்கிட்ட குறையும். அது பெரிய ஒரு பாவமா பார்த்த நாங்கள் இதுதானே அப்படின்னு வரும். அப்ப நாளடைவில் நாங்களும் அதுல உள்வாங்கப்படுவோம், அந்த பாவத்துக்கு குற்றத்துக்கு உள்வாங்கப்படக்கூடியவர்களா மாறிவிடுவோம். அப்ப எனவே அப்ப என்ன சொல்லுவாங்கடா, இப்ப வாப்பா அல்லது உமா மாதிரி இதை கண்டு கண்டிச்சா என்ன சொல்லுவாங்கடா, எங்கடா கூட்டாளி மாதிரி செய்யறாங்க, நண்பர்கள் செய்யறாங்க, நான் மட்டும் தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அவ அப்படி சொல்லி போட்டு அதை சரி காண பார்ப்பாங்க. எதை எதிர்த்தாங்களோ அதை சரி காண பார்ப்பாங்க அவங்க செய்யாட்டியும். அப்ப இந்த மனோநிலை எப்படி உருவாகுதுன்னால் நண்பர்கள் செஞ்சா நாங்களும் செய்யணும். அப்ப இதுதான் உலகம் சொல்லுது. பொதுவாக உலக கண்ணோட்டத்துல நண்பர்கள் இருக்கிறாங்க, எனவே நண்பர்களோட நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம், அவர்கள் செய்யறதையெல்லாம் செய்யணும், அவங்களோட ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னா நாங்களும் அதே மாதிரி அந்த ஸ்தானத்துல இருக்கணும். சில பொழுது நண்பர்கள் சொல்லுவாங்க, உனக்கு உலகம் தெரியாதுண்டா, உனக்கு உலகம் தெரியாது, உனக்கு வாழ்க்கைய ஜொலியா ஃபன்னா ரசிக்க தெரியாதுன்னொடனே இவரும் என்ன செய்வாருன்னா, சரி சந்தர்ப்பம் ஒரு அந்த சூழ்நிலை அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவார், ஆளாக்கப்பட்டு அந்த பாவத்துக்குள்ள ஈர்க்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது உலகம் பார்க்கிற பார்வை, உலகத்திலேயே தான் நம்ம அன்றாடம் பார்க்கிறோம். உண்மையிலேயே நட்பு என்பது, தோழமை என்பது நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது உண்மையான நண்பன் யார் என்றால் எப்பொழுதும் அடிப்படை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடியவர் தான் நண்பன். அவருடைய செயலாக, சொல்லாக, நடத்தைகள் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை, இறை நினைவு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நண்பன், ஒரு நட்பு வட்டம் கிடைக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய அல்லாஹினுடைய அருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பனை நான் நண்பனாக எடுத்துக்கொள்றேன், அவனால எனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை கிடைக்குதில்லை, மறுமை பலன்கள் கிடைக்குதில்லைன்னு சொன்னால் அந்த நட்பில் ஹைர் இருக்காது, வரக்கத்திருக்காது, எவ்வளவு பெரிய நண்பனாக இருந்தாலும் சரி. இன்னும் ஒரு பகுதி இருக்கிற அது பரந்த விரிந்த பகுதி, அது வேறு விடயம். இப்ப உதாரணமாக மாற்று மதவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்வது, அது மாதிரி வேறு நண்பர்களை எடுத்துக்கொள்வது என்பது சமூக கண்ணோட்டத்திலே நெருங்கி இருப்பது என்ற உபகாரம் செய்தல் என்ற பகுதி வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற நண்பன், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எடுத்தார்கள், ஆனால் வீட்டில யூத சிறுவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தார், அவருக்கு செய்த உதவி நட்பு என்பது வேறு. அது வந்து உலகம் சார்ந்து அவர்களோடு சேர்ந்து நடக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்தை கொடுக்கும்படி சொல்றான். அதே மாதிரி அவர்களுடைய சில விடயங்களை சகித்து கொண்டு நாம் அந்த அவர்களுடைய மார்க்கத்தை திணிக்காமல், எங்களுடைய மார்க்கத்தை திணிக்காமல் நாம் நடத்தைகளினால் அவர்களுக்கு சில விடயங்களை நாடுவது, நலவு நாடுவது என்ற அந்த பகுதிக்குள்ள அது வந்துடும். உற்ற நண்பராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எடுத்தார்கள். அதே போன்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே அன்பு இருந்தது,
அதனால இந்த முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு அபி ஷைபா முசன்னஃப்ல பதிவு செய்திருக்கிறார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பயுமே ஒரு ஆடை அதிகமாக அணிவார்கள், ஒரு ட்ரெஸ் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக அணிவார்கள். அப்போ அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, நீ ஏன் இந்த ஆடையை மட்டும் அதிகமாக அணிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. அப்போ அவங்க சொன்னாங்க, இது எனக்கு என்னுடைய நேசர் உமர் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தந்தது. பாருங்க, அப்போ உமர் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தந்ததுனால நான் இதை அடிக்கடி போடுறேன். இது அன்பு நேசம். அப்ப அவங்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு அன்பும் நேசம் இருந்திருக்கிறது? உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு அன்பும் நேசமும் பாசம் இருந்திருக்கிறது? இதுதான் அன்பு. அது மாதிரி சஹாபாக்களுக்கு மத்தியிலே நெருக்கமான நண்பர்கள் இருந்தார்கள், ஒட்டுமொத்தமாக நேசிக்கக்கூடிய சஹாபா தோழர்கள், அதாவது எல்லாரையும் நேசித்தார்கள், அதிலும் நெருக்கமான உறவு வைத்திருக்கக்கூடிய பல சஹாபாக்களை நாங்கள் பார்க்கிறோம். இது நேசம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அதிகமானவர்களை நேசத்துக்குரியவர்களாக எடுத்து அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்தாங்க, ஹுதைஃபத் இப்னு யமான் ரழியல்லாஹு அன்ஹு எடுத்தாங்க. ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டார்கள், நேசத்தை ஒவ்வொரு விதமாக கொடுத்தார்கள், ரகசியங்களை எல்லாம் சொன்னாங்க ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல, சாஹிப் சிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அப்துல்லா பின் மஸ்ஊத், அதே மாதிரி ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாயிருந்த சஹாபி, ஸைத் இப்னு ஹாரிதா, அது மாதிரி எல்லா விஷயங்களையும் அபிப்பிராயம் கேட்கக்கூடிய உமர் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, எல்லா விடயங்களையும் ஒன்றித்திருக்கக்கூடிய தோழமை கொள்ளக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, தன்னுடைய இடத்துல நான் இங்கே தொழுகிறேன் நீங்க அங்கே போய் தொழுவீங்கன்னு சொல்லக்கூடிய முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, குர்ஆனுடைய விஷயத்தில் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒவ்வொரு விதமான தோழமை இருந்தது. அப்ப இந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை கண்டித்தார்கள், ஆனால் தோழர். அவையே கண்டித்தார்கள் என்றால் அந்த நட்பினுடைய அந்த உணர்வு ஒன்றுதான், வெளிப்பாடு வித்தியாசம். அந்த நட்பு, அன்பு, நேசம், பாசம், இதெல்லாம் ஒரு ஒரு உணர்வு. அது அதனுடைய வெளிப்பாடு தாயோடு ஒரு விதமாக, தந்தையோடு ஒரு விதமாக, மகளோடு ஒரு விதமாக, மகனோடு ஒரு விதமாக, நண்பர்களோடு ஒரு விதமாக, வித்தியாசமான பரிமாணங்களில் அது பரிமாறப்படுகிறது. எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில ஆஹா சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி அப்படிங்க நண்பராயிருந்து கொள்ளுங்க, அவர் வேற சஹாபியை நேசிச்சாரு, ஆனால் நட்பு என்பது கண்டிப்பா அவசியம் தேவை, அது இல்லாமல் மனித வாழ்க்கை ஒரு முழுமை பெறாது. நட்பே இல்லாமல் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். யதார்த்தத்தை நான் சொல்கிறேன், பெரும்பாலும் எனக்கு என்னுடைய ரகசியத்தை சொல்வதற்கு, எனக்கு என்னுடைய தேவைகளை பரிமாறிக்கொள்வதற்கு, என்னுடைய கஷ்ட துன்பங்களை பரிமாறிக்கொள்வதற்கு, சுமைகளை இறக்கி வைப்பதற்கு உலகம் சார்ந்த ஒரு நண்பர் தேவை. அதே நட்பு அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுடைய இடத்துக்கு அதை கொண்டு வந்துடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அப்ப எனவே நட்பு என்பது அவசியம் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்கள் அன்சார்களுக்கு மத்தியில ஒரு நட்பை தோழமையை உருவாக்கினார்கள். அதே மாதிரி அதிலும் குறிப்பாக ரெண்டு சஹாபாக்கள், இந்த சஹாபியும் இந்த சஹாபியும், நீங்க நட்புறவோடு இருந்து கொள்ளுங்கள். அப்ப என்னென்றால் மார்க்க ரீதியாக ஒருவர் ஒருவருக்கு உபதேசிக்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவராக, அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக அந்த நட்பை அவர்கள் வழிகாட்டினார்கள். அப்ப எனவே அடிப்படை நட்பு என்பது என்ன? என்னுடைய நண்பன் அல்லாஹுவை பற்றி எனக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த உலகத்திலும் அதனுடைய முழுமையான பலன் கிடைக்காது, மறுமையிலும் கிடைக்காது. இப்ப சஹாபாக்கள் பார்த்து, அது மாதிரி தான் தாபீன்கள் எடுத்துக்கொண்டால், மிகப்பெரிய அறிஞர்கள் இமாம்கள் எடுத்துக்கொண்டால், நட்பு அவர்களுக்கு மத்தியில் அறிவியல் ரீதியாக இருந்திருக்கிறது. நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், இமாம் ஷாஃபிஈ அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு நட்பு இருந்தது, இமாம் ஷாஃபிஈ மாலிக் இடையில நட்பு இருந்தது, அதே மாதிரி யஹ்யா இப்னு மஈன் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் நட்பு இருந்தது, அதே மாதிரி இப்னு தைமியா இப்னு கய்யிம் ஆசிரியர் மாணவர் அதையும் தாண்டி நட்பு இருந்தது, இமாம் சஹாவி இப்னு ஹஜர் அல் அஸ்கலானியுடைய நட்பு இருந்தது. இப்படி அதை பத்தி அப்படியே விரிவாக பேசலாம். அதாவது இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி மிக முக்கியமான அறிஞர், என்று ஒரு புத்தகம் எழுதுகிறார், அற்புதமான புத்தகம் அல் மகாசித் ஹசனா, அற்புதமான புத்தகம். அப்ப இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி 270 புத்தகம் எழுதினவர், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி. அப்ப அவருடைய நட்பு எப்படின்னா, இவர்
அவர்கிட்ட படிக்கணும் என்பதற்காக வேண்டிய அவர் வீடு எடுத்து போய் பக்கத்துல ஒரு குடிசை ஒன்ன கட்டிக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருந்தார். எதற்காக வேண்டி? படிக்கிறதுக்காக. இன்னும் சிலர் இப்ப அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி போன்றவங்க வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. மிகப்பெரிய அறிஞர் தாபிரி, வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார். அவர்கிட்ட கேட்கப்பட்டது, நீங்க ஏன் வீட்டை விட்டு வெளியே வாரீங்க, இல்ல மக்களுடனே கலந்து உறவாடாம இருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு? எல்லாம் கலந்துறவாடி நட்பெல்லாம் இருக்குது, ஆனாலும் அவர்களுடைய ஒரு கட்டத்தில் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்றேன். அவங்களோட நட்பு எப்படி இருந்ததுன்னால், அவங்க சொன்னாங்க என்னென்னால், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன எனக்கு வந்து மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ், மக்களோட சந்திக்காம இருந்தா அப்படி எல்லாம் கஷ்டம் வரும் நீங்க கேட்கறீங்களே, நான் ரசூல்லாவோடும் சஹாபாக்களோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அவர்களோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அந்த நட்பு அப்படித்தான் இருக்குது. அப்ப அவங்க கேட்டாங்க, எப்படி வாழ்றீங்க, இது எப்படி சாத்தியம்? அப்ப அவர் சொன்னாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ படிச்சு அவர்கள் என்னோட வாழ்ற மாதிரி, நான் அவங்களோட வாழ்ற மாதிரி அப்படியே ஒரு உணர்வை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கிறேன், அவர்களோடு வாழ்றது போல, அதாவது என்னுடைய வாழ்க்கை முழுக்க அவர்களை படிப்பதிலும் வாசிப்பதிலும் உள்ளார்ந்து அவர்களோடு நான் நேசம் பாராட்டுவதை போன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் மனவிரக்தி அல்லது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அல்லது ஏதாவது ஒரு மானசீக ரீதியான பிரச்சனை வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறீர்களே என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எனவே அது அன்பு என்பது, பாசம் என்பது, நேசம் என்பது, நட்பு என்பது ஒரு மனிதனை எப்படி இயங்க வைக்கிறது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுதான் நட்பு. அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நண்பன் கிடைத்தால் அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் நண்பராக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதாக அப்துல்லாஹி மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அதை இமாம் அபூ தாவூத் சிஜிஸ்தானி ரஹிமஹுல்லாஹு அவர்கள் தனது அஸ்-ஸுஹுத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் பைஹக்கியும் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே நண்பனாக நீ இவரை தவிர வேறு யாரையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்ப நான் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய நண்பனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி ஒரு நட்பு கிடைச்சிட்டால் அதை விட்டு விடாதீர்கள், அதை விட்டு விடாதீர்கள். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த நட்பை நீங்கள் இழந்து விடாதீர்கள். சில பொழுது அவர்களின் மூலமாக, அந்த நட்பின் மூலமாக பிரிவுகள் இருக்கலாம். அதாவது நட்பில் பிரிவு என்பதும் ஒரு அடிப்படை. சேர்வதும் அல்லாவுக்காக, பிரிவதும் அல்லாவுக்காக, ரெண்டுமே அல்லாவுக்காக. இடைப்பட்ட காலங்களில் நாம் அவரை சந்திக்காமல் இருந்தாலும் அந்த நட்பில் உள தூய்மை இருக்க வேண்டும். அதே மாதிரி நான் வெறுக்கின்ற சில விடயங்கள் அவர்களிடம் வெளிப்பட்டாலும் அந்த நட்பு சரியாக பேணப்பட வேண்டும். மார்க்க ரீதியாக அல்ல, நமக்கு சில நேரங்களில் சில விடயங்கள் ஒத்துக்காது, அந்த உணர்வு ரீதியாக. என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கிற விஷயம் இருக்கும், பிடிக்காத இருக்கும். அப்ப எனவே அப்படி இருந்தாலும் நாம் நட்பை இழந்து விடக்கூடாது. அதே நேரம் எந்த ஒரு கட்டத்திலும், சில பொழுது நாம் புரிந்து வைக்கின்ற புறக்கணிப்பு, நம்ம என்ன நினைப்போம், உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லி, இப்ப நடைமுறையோடு சார்ந்து ஒரு நல்ல நேசிக்கிறீங்க நண்பர், அவருடைய அந்த மனோநிலை நேச்சரை புரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை இருக்காது. உதாரணமாக ஒரு நல்ல நண்பர், அவர் பக்கத்துல இருந்து நெருங்கி ரொம்ப க்ளோஸா அப்படி பேசுவார், ஆனா கொஞ்சம் தூரமாகி இந்த ஃபேஸ்புக், இந்த வாட்ஸ்அப் இருக்குதானே, மெசேஜை போட்டால் அவர் பார்ப்பாரு ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டாரு. உதாரணத்துக்கு அப்ப அவர் என்ன செய்வாருனா, பக்கத்துல இருந்தா உசுறு விடுவாரு, ஆனா தூரமாகிட்டா நீங்க என்ன போட்டாலும் பார்த்துட்டு அப்படியே இருந்துருவாரு. அப்ப நீங்க உங்களோட மனசு என்ன தெரியுமா சொல்லும், நம்மளோட மனசு என்ன தெரியுமா சொல்லும், என்ன நல்ல பக்கத்துல வந்தா பால் வடிகிற மாதிரி தேன் வடிகிற மாதிரி பேசுறான், அப்போ தூரத்துக்கு போனா கண்டுக்கவே மாட்டேங்கிறானே, இவங்க ஒரு நண்பனா, அப்படி இப்படி எல்லாம் என்ன செய்யும், மனசு அப்படி சொல்லும். உண்மையிலே அவரை நீங்க உண்மையா புரிஞ்சுக்கிட்டா அவர் நேரடியா பழகும் போது நல்லா அவருக்கு பேச்சு வரும், நல்ல ஒரு ஒரு ஆரோக்கிய நிலை வரும் நட்புல. ஆனா பிரிஞ்சு போயிட்டு சிலவங்களுக்கு வந்து ஒரு தசாகுல் இருக்கும். உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களேன், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, அவர் ஃபிக்ஹ் தான், ஃபக்கீஹ் தான், ஆனா ஹதீஸ் அறிவிப்பாளர் சில வந்து அவர் ஹதீஸ் லாயிஃப், அதனால அவர் அறிஞர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நேத்து முஅல்லாஹி உல் ஃபதல் உடைய கருத்து சொன்னேன் ரஹ்மத்துல்லாஹி, அவர் ஹதீஸ் அறிவிப்பாளர் சில வந்து அவர் லாயிஃப், ஆனால் அறிஞர்கள் அதுல, அதாவது சின்ன ஒரு கஃப்லான்னு சொல்லுவாங்க. சரி, நான் என்ன ஒரு நண்பருக்கு சொல்லுவேன், அவர் பெரிய அறிஞர், நான் சொல்லுவேன், நீ நான் யஹ்யா இப்னு மாயின், அபு ஸுரா ராசி, இப்னு அபி ஹாதிம் ராசி, அலி இப்னு மதீனுடைய காலத்துல வாழ்ந்தால் நீங்க அறிஞர் தான், ஆனா உங்களை லைஃப் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா லஃப்லா, அதாவது என்னென்றால் அவங்க அந்த வேணும் என்றால் இல்லை, புறக்கணிக்கிறது அல்ல, அது அந்த விஷயத்துல கொஞ்சம் என்ன அவர்களுடைய நிலை அப்படி தசாவல்னு சொல்லுவாங்க. அதாவது சரி புறவு பேசும், புறவு பேசும், சரி இப்பதானே, சரி அவரோட பேசுனா ஒழுங்கா பேசும், அதனால கொஞ்சம் லேட்டாகி பேசும், ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேச நினைச்சேன், திரும்ப நேரில் சந்திக்கும் போது
என்ன அர்த்தம் அவங்க புறக்கணிக்கிறது அல்ல, அந்த அந்த இடத்துல புறக்கணிக்க இல்ல, அந்த சூழ்நிலை அப்படி அமைச்சு. உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் எப்படி தெரியுமா, நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, நாங்க கட்டிலுக்கு மேல காலுக்கு மேல காலை போட்டுட்டு நாங்க ஒரு ஆளுக்கு மெசேஜ் அனுப்புவோம். நம்ம நினைப்போம் எப்படின்னா, நாங்க இருக்கிற மாதிரி தான் அவரும் இருப்பாருண்டு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் வந்து ஏர்போர்ட்ல நினைக்கிறேன், ஒரு இமிகிரேஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஒண்ணுமே இல்ல, போனை பாக்குறேன், ஒரு ஆட்ட மெசேஜ் வர்றதுக்கு அந்த நேரத்துல ஒருத்தன் கேட்பான், டோல்பின் திங்கிற, டோல்பின் அந்த கொத்து ரொட்டி திங்கிற, உதாரணமா இது ஹலாலா ஹராமா? அப்ப டோல்பின் ஒரு இது சிலங்க அந்த பழக்கத்துல சொல்லுவாங்க, அந்த கொத்து ரொட்டி மாதிரி ரொட்டி பராட்டான்னு சொல்லுவாங்களே கொத்து, அது சிங்கிறது ஹலாலா ஹராமா? அதுக்கு இது போறது ஹலாலா ஹராமான்னு ஒரு கேள்வி வரும். இப்ப நம்ம ஒன்னையில தான் இருப்போம், அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, நமக்கு நமக்கு அவனுக்கு தெரியாது, நாங்க ஏர்போர்ட்ல இருக்கிறேன், இமிகிரேஷன் அடுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அவன் ஒரு கேள்வியை கேட்டுப்போடு, சேக்கு நீங்க ஒன்லைன்ல தான் இருக்கீங்க, எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, நீங்க எல்லாம் மனுஷனா அப்படின்னு திட்டி போட்டு உன நம்பரை பிளாக் பண்ண பிளாக் பண்ணி போயிடுவான். இப்ப நான் இருக்கிற நிலை இது, எனக்கு நான் நடந்து சொல்றேன், அப்ப இப்படி ஒரு நிலை இருக்கும். நம்ம பார்ப்போம், ஏதோ அவர் தான் மெசேஜ் அனுப்புறான்னு முன்னுக்கு வந்ததை கிளிக் பண்ணிடும், திறந்துடும், அவனுக்கு புளுட்டி குளுந்துடும். அவர் சிரிப்பார் என்ன தெரியுமா, இவர் பார்த்து போட்டு வேணுண்டே விடுறாரு, என்ன புறக்கணிக்கிறாருன்னு. அவன் கட்டலுக்கு மேல காலுக்கு மேல காலை போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க, ஏதாவது எங்கேயாவது ஒரு மசாலா சம்பந்தமே இருக்காது. இவர் உலகத்துக்கு ஃபத்துவா கொடுக்கறது நம்மகிட்ட கேட்பாரு, இந்த திக்கிர ஓதுறது சரியா, வெள்ளிக்கிழமையில 40 முறை செலவாத்து சரியா, அப்படி நான் வந்து கடைசி பயானுக்கு வரும்போது ஏதாவது ஒரு ஹதீஸை பார்த்துட்டு இருப்போம், ஒன்லைன்ல தான் இருப்போம். அப்போ வாட்ஸ்அப்ல அதை அனுப்பி வச்சுட்டு ரைட் இது கரெக்டான பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்போ ஒரு மெசேஜ் வரும், நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா, அதெல்லாம் பழகிட்டு அது பழகிறதுனால நான் விட்டுறேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னால், நட்பு என்பது நம்ம சரியாக அந்த பகுதியை புரிந்து கொண்டால்தான் அதுல தொடர்ந்து இருக்கேனும், அறிஞர்களா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க சிநேகிக்கிற நட்பு கொள்ற நண்பர்களா இருந்தாலும் சரி, அவங்க நேரடியாக இருக்கிற நிலை ஒன்று, மறை எங்களை விட்டு பிரிந்து போகின்ற பொழுது ஏற்படுகின்ற நிலை ஒன்று. அப்ப அதை நம்ம சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது என்ன செய்யும்னா, நட்புல விரிசல் ஏற்படும். சைத்தானுக்கு ஏற்ப, அதாவது சைத்தானுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த நண்பர்களை பிரிச்சு விடுறது. அதுக்கு பல வழிகளை அவன் கடைபிடிப்பான், கையாளுவான். அப்ப எனவே இந்த இந்த நட்புல மிக முக்கியமான நான் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், சில கட்டங்கள்ல நம்ம எந்த எந்த ஒரு நட்பையும் விழுந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு கட்டம் வரும், இப்ப ஃபர்ஸ்டுக்கு நமக்கு அது தேவையில்லைன்ற ஒரு உணர்வு வரும், ஒரு கட்டத்துல நட்பு எல்லாம் அவசியம், யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு கட்டம் வரும். அது எப்ப வரும் என்றால், நம்புனவங்க எல்லாம் விட்டுட்டு போற நேரத்துக்கு அந்த கட்டம் வரும். பாருங்க, நம்பி பழகினேன், இப்ப எனக்கு எந்த பிரயோசனம் இல்லை, அதே மாதிரி நம்பி எல்லாத்தையும் சொன்னேன், எல்லா மார்க் விஷயத்திலும் முதல் கொண்டு எல்லாத்துலயுமே எனக்கு துணையாக இருந்தாரு, இப்ப ஒன்றுக்குமே இல்லை. ஏன்னா அது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த நட்பு இருந்ததுனால அது குறிப்பிட்ட தேவையோடு முடிந்து போய்விடும். அதல்ல நட்பு. நட்பு அல்லாஹ் தஆலா சொல்றது எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அது சுவனம் வரை தொடர வேண்டும். அப்ப உலகத்துல ஒரு 2 வருஷத்துக்கு நட்பு, 3 வருஷத்துக்கு நட்பு, 5 வருஷத்துக்கு நட்பு, இது நட்பு அல்ல, அது குறுகிய காலத்தில் ஏற்பட்ட ஒரு வகையான ஈர்ப்பு, அவ்வளவுதான். அதே மாதிரி நாம் எங்களால் முடியாது இருந்தாலும் நட்பு பாராட்ட வேண்டும், ஏன்னா எங்களுக்கு அவர்கள் தேவை, மக்கள் தேவை, மனிதர்கள் தேவை. ஒரு கட்டத்துல நாம் யாராக இருந்தாலும் எதிர்மறையாக சிந்திப்பதை விட்டுவிட்டு நாம் நேர்மறையாக சிந்திக்கணும், பாசிட்டிவாக. அந்த வார்த்தைக்கு இப்ப பயமாக சொல்லுது, பாசிட்டிவ்ங்கிறது. அப்ப என்ன நேர்மறை, நெகட்டிவ், அதாவது எதிர்மறை சிந்தனை விட்டுறணும். எப்ப எடுத்தாலும் வேற என்ன கணக்கு எடுக்கிற இல்லை, என்னோட பேசுறது இல்லை, அவரோட தான் பேசுறது, இதை நம்ம விட்டுறணும். எல்லாத்தையும் நேர்மறையா பார்க்கக்கூடிய, ரைட், அவருக்கு ஏதாவது தேவை இருக்கும், அதாவது ஏதாவது பிரச்சனை இருப்பார், ஏதாவது ஏதாவது அந்த டைம்ல ஒரு சிக்கல் இருக்கும், நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிறாங்க அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரியான சிந்தனைகள் எடுத்தால் மனக்குழப்பம், கஷ்டம், பிரச்சனை ஒன்றும் வராது நட்புல, ரைட். அவரும் அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரீயா இருந்தா பதில் சொல்லுவாரு, அப்படி இல்லைன்னா சில ஏதாவது தேவை இருக்கும் அப்படின்னு விட்டுட்டு போனீங்கன்னால் உங்களுக்கு மனசுல பிரச்சனை வராது, நட்புல விரிசலும் ஏற்படாது. இந்த செய்தியோடு உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாளை மறுமை நாளையிலே சில மனிதர்கள் இருப்பார்கள், அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அவர்களை பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் பொறாமைப்படுவார்கள். இதுக்கு ஹிபத்தான்னு சொல்லுவாங்க அரபுல, ஹசதுன்னா என்ன தெரியுமா, பொறாமைண்டா, நான் ஒரு ஆளை பார்த்து பொறாமைப்படுறேன்டா, அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள் நீங்களும் நினைக்கிறது, அது ஹசத், அது கூடாது இஸ்லாத்துல. ஹிபத்தாண்டா ஒரு ஆள் அறிவை பார்த்து பொறாமைப்படுறது, அப்படியே நானும் வேற மாதிரி வரணுமே அப்படின்ட்டு, அது அவருடைய அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்து நீங்களும் என்று அர்த்தம் அல்ல. எவ்வளவு அறிவாயிருக்கிறாரு, அது மாதிரி எவ்வளவு அல்லாஹ்க்காண்டி இவர் கொடுக்கிறாரு, சதக்கா செய்யறாரு, அந்த நல்ல அமல்கள்ல போட்டி போகும்போது வரும் தானே, அது ஹிபத்தா.
புரியுதா உங்களுக்கு? இப்ப சஹாபாக்கள் போட்டி போட்டது அதெல்லாம் அந்த ரிபத்தாட உணர்வு தான். அப்ப அது கூடுமான், அது ஆகுமானது. அப்ப நாளை மறுமை நாளையிலே சிலருடைய அந்தஸ்த பார்த்து நபிமார்கள் சுஹதாக்கள் பொறாமை போற அளவுக்கு ஒரு நிலை வரும். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம் அவங்க யார் யார் சொல்லலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் தான் அல்லாஹுக்காக நேசம் கொண்டவர்கள், அல்லாஹுக்காக அன்பு பாராட்டியவர்கள். அது ஒருவராக இருக்கலாம், ஒரு குழுவாக இருக்கலாம். எனக்கு ஒரு 50 பேர் இருக்கிறாங்க நண்பர்கள், அப்ப இவங்க எல்லாரும் இந்த 50 பேரும் அதே மாதிரி இங்கு அல்லாஹுக்காக வேண்டி சேரக்கூடியவர்கள், அல்லாஹுக்காக வேண்டி பிரிந்து செல்லக்கூடியவர்கள், ஒரே வகுப்புல இருந்து படிக்கக்கூடியவர்கள், ஒரே இடத்துல இருந்து அல்லாஹுவை ஞாபகம் செய்யக்கூடியவர்கள். அப்ப இப்படிப்பட்டவர்களை பார்த்து நாளை மறுமையிலே நபிமார்கள் சுஹதாக்கள் பொறாமைப்படுவார்கள். அப்ப அவங்கள பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அவர்கள் அல்லாஹுக்காக மாத்திரம் அன்பு கொண்டவர்கள். அப்ப அவங்க நாளை மறுமையில் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்களுடைய முகம் நூர் இலங்கி கொண்டிருக்கும், ஒளியால் மின்னிக் கொண்டிருக்கும். அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த மிம்பர் மேடை சிம்மாசனம் இருக்கிறதே அதுவும் ஒளியாலானதாக இருக்கும். ஒளியாலான மேடையில் ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து. மக்கள் எல்லாம் பயப்படுகின்ற பொழுது அவர்கள் பயப்பட மாட்டார்கள், மக்கள் எல்லாம் கவலைப்படுகின்ற பொழுது அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அலா இன் அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலஹும் யஹ்சனூன். அவுலியாக்கள் நேசர்கள் இவர்கள் தான். அப்ப அல்லாஹுக்காக நேசம் கொள்ளக்கூடியவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. ஏனென்றால் ஒரு நண்பன், நல்ல நண்பன் கிடைத்தால் அவன் அல்லாஹ்விடத்தில் இவனை பற்றி சொல்வான். அதே மாதிரி இவனுடைய தரஜா நட்பினால் கூடிக்கொண்டே போகும், சுபஹானல்லாஹ். எனவே அப்படிப்பட்ட ஒரு மிம்பரில் இருப்பார்கள், ஒளியாலான மேடையில் இருப்பார்கள். இந்த மனிதர்களுக்கு பயம் கவலை என்பது கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் அபிதாவுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சரியான செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாளை மறுமை நாளிலே அல்லாஹுக்காக நட்பு கொள்வது என்பது நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா கேட்பான், ஐனல் முதஹாபூன பிஜலாலி, எனக்காக வேண்டி அன்பு கொண்டவர்கள் நேசம் கொண்டவர்கள் எங்கே, எனக்காக அன்பு கொண்டவர்கள் எங்கே, வல் முதஜாலிசீன ஃபிய வல் முதஸாவிரீன ஃபிய வல் முதபாதிலீன ஃபிய, எனக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் சந்தித்தவர்கள், எனக்காக அன்பு பாராட்டியவர்கள், எனக்காக வேண்டி நேசம் கொண்டவர்கள் எங்கே, அல்லாஹ் கேட்பான். சுபஹானல்லாஹ். வஜபத் முஹப்பத்தி, என்னுடைய முஹப்பத் அவர்கள் மீது வாஜிபாகி விட்டது. ஒரு வேளையில வருது, வஜபத் முஹப்பத்தி லில் முதஜாலிசீன ஃபிய வஜபத் முஹப்பத்தி லில் முதஹாபீன ஃபிய வல் முதஜாலிசீன ஃபிய வல் முதஸாவிரீன ஃபிய, எனக்காக சந்திக்க கூடியவர்கள். வேற எந்த நோக்கம் இல்லை, அல்லாஹுக்காக நேசிக்கிறேன். அதனுடைய அடையாளம் என்ன என்பதை நம்ம அடுத்தது பார்ப்போம். சும்மா வாயால சொல்றது அல்லாஹுக்காக நேசிக்கிறேன், ஆனா நோக்கம் வந்து என்ன, உலகமாக இருக்கும். அதல்ல, அல்லாஹுக்காக நேசித்தல் என்பது அது எப்பொழுதுமே அல்லாஹுடைய சிந்தனையின் நிமித்தம் அந்த உறவு இருக்கும். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கிறார் ஹதீஸுல் குதுசியில, வஜபத் மஹப்பத், என்னுடைய மஹப்பத் வாஜிபாகி விட்டது. யார் தங்களுக்கு மத்தியிலே எனக்காக நேசம் பாராட்டுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய நேசம் வாஜிபாகிவிட்டது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லு. அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கேட்பான், ஐனல் முதஹாபூன பிஜலாலி, எனக்காக வேண்டி நேசம் கொண்டவர்கள் எங்கே, அல் யௌம உதில்லுஹும் ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லி, அவர்களுக்கு நான் எனக்காக நேசம் கொண்டவர்கள் எனக்காக அன்பு பாராட்டியவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்வான், நான் அவர்களுக்காக அந்த எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் நிழல் கொடுக்க நான் தயார், நிழல் கொடுப்பேன். அந்த நாளில் நான் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அவர்களுக்கு நான் நிழல் கொடுப்பேன். அப்ப இந்த மாதிரியான நட்பு இருந்தால் இதுக்கு சிறப்பு இது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுக்கிறான், அரசுடைய நிழலை கொடுக்கிறான். அதிலே இரண்டு பேரை சொன்னார்கள், ரஜுலானி தஹாபா ஃபில்லா இஸ்தமா அலைஹி வதஃபர்ரக அலைஹி, ரெண்டு பேர் அவர்கள் அல்லாஹுக்காக நேசம் கொண்டார்கள். ரெண்டு பேர் என்றால் உதாரணமாக நான் ஒருவர் நேசிப்பேன், அது அல்லாஹுக்காக வேண்டியிருக்கும்.
இன்னொரு நேசிப்பேன், அதுல நேசம் தூய்மை இல்லைன்றா அதுல அங்க அது வராது. நமக்கு 1000 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதல்ல முக்கியம். அல்லாஹ்வுக்காக நான் ஒருவரை நேசிக்கிறேன், 2 பேரை நேசிக்கிறேன் என்பதுதான் அந்த இடத்துல நட்பு. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நிழலை தவிர, அரசுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான். அதுல ஒன்று ரஜுலான், 2 பேர் தஹாபா ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வார்கள். இஸ்தமா அலைஹி, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்வார்கள். வத்தஃபாரக் அலைஹி, அல்லாஹ்வுக்காக பிரிந்து செல்வார்கள். நேசத்தில பிரிவும் இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்காக இருக்கிறது. அது தற்காலிகமாக இருக்கலாம், நிரந்தரமாக இருக்கலாம். அப்ப எனவே நாம் இதுல புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்காக நேசம் இருந்தால், அல்லாஹ்வுக்காக அன்பு இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமை அரசுடைய நிழல் கிடைக்கும், ஒளியாலான மிம்பர் கிடைக்கும். இப்படி அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு அடுக்கடுக்கான மனாக்கிவுகளை சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நான் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சிறப்புகள் எல்லாம், இந்த நட்புக்கு கிடைக்கிற இந்த சிறப்புகள், நாளை மறுமையில சுவர்க்கத்துல நாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த நட்பு பெற்று தரும். அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்ப வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் திரும்ப கேள்வியா கேட்கிறாங்க, நீங்க என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீங்க? அவர் சொன்னாரு, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன், அன்பு கொள்கிறேன். அல்லாஹ் ரசூல் நேசிக்கிறது வேற எதுவுமே கிடைக்காது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட சொர்க்கத்துல இருப்பீங்க. அப்ப நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவர்களோடு சொர்க்கத்துல இருப்பீங்க. எங்கட நண்பர்களோடு நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும். உலகத்துல எனக்கு கிடைச்ச நண்பர்களை எடுத்துக்கொண்டு நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும். அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கூட இருக்க வேண்டும், உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூட இருக்க வேண்டும், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கூட இருக்க வேண்டும். நாம் சஹாபாக்கள் சிலருடைய தியாகங்களை பார்த்து வியந்திருப்போம், அவர்களோடு இருக்கின்ற அந்த பாக்கியம் இருக்கிறது, பெரிய பாக்கியம். அப்ப நாம் இதுல சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நேசம் என்பது சுவர்க்கத்தில் உங்களை கொண்டு போய் இருக்க வைக்கும், அது சரியாக இருந்தார். அப்ப எனவே அந்த மகன் அஹ்பபுத்தேண்டு அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு சொன்னாங்க, அந்த வார்த்தையை கேட்டு நாங்க சந்தோஷப்பட்டது போல வேற எந்த ஒரு வார்த்தையை கேட்டும் சந்தோஷப்படவில்லை, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு சொல்றாங்க, சஹாபி, சின்ன சஹாபி, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன், அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன், அவர்களை போன்று நான் அமல் செய்யவில்லை, ஆனாலும் அவர்களை நேசிப்பதனால் அவர்களோடு நான் இருக்க ஆசைப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, சின்ன சஹாபாக்கள் எப்படி பெரிய சஹாபாக்களை நேசிச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, இந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே அந்த சஹாபாக்களை நேசிக்கிற அந்த தன்மை ஊட்டப்பட்டது சிறு சஹாபாக்களுக்கு. அவங்க சொல்றது சிறு சஹாபாக்கள் சிறிய சஹாபாக்கள் வயசால் சின்னவங்கிட்ட அந்த அந்த வார்த்தை, அந்த விடயம் வந்து ஊட்டப்பட்டிருக்கிறது. ஹுப்பு சஹாபா, சஹாபாக்களை நேசிக்கிறது, அது சஹாபாக்கள் இருந்தது புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்ப அடுத்து ரெண்டாவது, ரெண்டா, நானும் சஹாபி, நானும் அமல் செஞ்சிருக்கேன், ரசூலா பார்த்திருக்கேன், ரசூலா 10 வருஷம் பணிவுரையை புரிஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஆள்னு அந்த எண்ணம் வரையில்லை. வஹிக்கு கட்டுப்பட்டாங்க, ஏன்னா எங்களை விட அவங்க சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். வஹி தான் அங்க பேசிச்சது, அனஸ் பின் மாலிக்குடைய வாயிலிருந்து ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப நம்ம நினைக்கிறோம்டா, ரைட், ஒரு ஒரு கட்டத்துல அவர் பெரிய இபாதத்தாளி, நல்ல வராவோட, பேணுதலோட, இஹ்லாஸோட, தக்வாவோட இருக்கிற ஒருவர், 2 நாள் 3 நாள் பேசின உடனே நம்ம நினைச்சோம், நான் அவரை போல ஒரு ஆள், அப்படிதானே? யாராவது ஒரு அறிஞரோட நல்ல நட்பு இருந்தா அவர் நினைச்சு, இல்ல மாஷால்லாஹ், நல்லவர்கள் இருப்பாங்க, அது வேற விஷயம். ஒரு தொடர்பு வந்துட்டா இவர் தான் முஃப்தி, அவர் பேச மாட்டார், பக்கத்துல இருந்து இவர் தான் 10 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பாரு, அவ்வளவுதா? ஒரு அறிஞர் அவரோட 2-3 சீரி அல்லது ஏதாவது ஒரு யூடியூப்ல ஒரு 10 பயானை பார்த்த உடனே அவரோட சந்தேகங்களையும் தான் என்று கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அப்ப இதல்ல, இந்த அனசிமி மாலிக் வந்து அவரோட வார்த்தை எப்படி எங்களுக்கு வரணும்டா, நண்பர்களா பாருங்க, சகோதரர்களா பாருங்க, எப்படி அவங்க அது மாதிரி அந்த ஒரு அந்த உண்மையான மஹப்பத்தும் அந்த வகைக்கு கட்டுப்படுறதும் அவங்ககிட்ட இருந்தது. அபூபக்கர் உமர் அந்தஸ்துக்கு எங்களுக்கு வர இயலாது. இது சஹாபாக்கள் அவங்களோட வாழ்க்கையில பேணது. ஒரு மனிதர், ஒரு தாபிட்ட கேட்கப்பட்டது, இமாம் லாலுக்காய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சூரிய அஹ்லி சுன்னாவில்,
அதாவது அபூபக்கர் உமரை நேசிக்கிறது என்ன சுன்னத்தாண்டு, அதை நேசிக்கணுமான்னு கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார் என்னண்டா, சுன்னா கிடையாது வாஜிப்னு சொன்னாங்க. அவங்களை நேசிக்கிறது என்ன கட்டாய கடமைண்டாங்க. அதே மாதிரி தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போன்ற அறிஞர்கள் சொல்வார்கள், அபூபக்கர் உமரை நீங்க நேசிக்கிறத பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க, குர்ஆன் ஹதீஸை நேசிக்கிற மாதிரி, குர்ஆன் சூராக்கள் நேசிக்கிறது போல, ஹதீஸை நேசிக்கிறது போல, வஹியை நேசிக்கிறது போல, அந்த அபூபக்கர் உமருடைய நேசத்தை உங்களோட குழந்தைகளுக்கு படித்து கொடுங்கள். அப்ப எனவே அந்த நேசம் வர வேண்டும், அது சஹாபாக்கள் வரணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், அந்த நேசமும் அன்பும் இருக்க வேண்டும். அதனால கண்மூடித்தனமாக அவங்களை பின்பற்றணும் என்று அர்த்தம் அல்ல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டையும் சரியா பிரிஞ்சுக்கணும். பின்பற்றக்கூடாது என்பதற்காக நேசத்தை அப்படி விட்டுறக்கூடாது, நேசம் இருக்க வேண்டும். பின்பற்றுதல் என்பது அல்லாஹ் ரசூல், அங்க போயிடணும். புரிஞ்சுக்கணும், சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, இமாம்கள் சஹாபாக்களை வச்சு கிழிப்பாங்க, அதே நேரம் அல்லாஹ் ரசூலை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ரசூலை எப்படி எடுப்பாங்க, சஹாபாக்களை தாபிங்களை விட்டுட்டு அந்த நேசத்தை உடனே எப்படி எடுக்கிறது? இல்ல, அல்லாஹ் ரசூல் சொல்லி, அதாவது குர்ஆன் மட்டும் போதும் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை ஹதீஸ் தேவையில்லை. அப்ப அது குர்ஆன் மட்டும் பின்பற்றவங்களுக்கு குர்ஆன்லயே மறுப்பு இருக்கிறது, நீங்க ஹதீஸை பின்பற்றாதான் நீங்க முஸ்லீம் என்று. ஹதீஸ்ல இருக்கிறது சஹாபாக்கள் நேசிச்சதான் நீங்க நல்ல ஒரு ஈமான்தாரி என்பது ஹதீஸ்ல இருக்குது. இவ்வளவு நம்ம புரியுதா? அப்ப எனவே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றும் சஹாபாக்கள் தேவையில்லை, இமாம்கள் தேவையில்லை என்றால் நீங்க ஹதீஸை பின்பற்றவில்லை. அப்ப மேல சொன்ன அதே வாதம் குர்ஆனை பின்பற்றக்கூடிய வாதம் ஒரு வகையில சரியாயிடும் அப்படி இருந்தால். அப்ப எனவே அது பிழை, அப்ப நம்ம எல்லாம் புரிஞ்சு வரணும். அப்ப எனவே குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இப்படியான அந்த நேசம் ஊட்டப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு இந்த உண்மையான அன்பு அவர்கள் மீது இல்லாமல் போய்விட்டால் மார்க்கத்தில ஒரு சிறிய குறை எங்கிடத்தில் இருக்கும். அதுலதான் அவர்கள் கரிசனையோடு இருந்தார்கள். ஏன்னா குறை இருக்கும் என்று சொன்னா என்ன, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெளிவாக படித்து கொடுத்திருக்கிறார்கள். அதன் பின்னால் வந்த சஹாபாக்கள் தாபீன்கிட்ட படிச்சாங்க, அந்த பற்று எங்கிட்ட இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டு மொத்தமாக இப்படி நேசிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகணும். எனவே இப்படியான ஒரு நட்பு, எப்படி அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு சந்தோஷப்பட்டாங்களோ, அந்த மன அஹ்பபத, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவர்களோடு நீங்க இருப்பீங்க என்று சொன்னால், நாங்க முழுமையான அந்த நேசத்தை பெற வேண்டும் என்றால் அந்த ஒரு எங்களுக்காக உழைத்தவர்களுக்கு குறைந்தபட்சம் நேசத்துல அவர்களை பிரார்த்தனைகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எங்களுடைய நேசர்கள், தோழர்கள், நாங்க அவளை சந்திக்கவில்லை என்றாலும் நாங்க அவங்கள திட்டாம, வதுவா செய்யாம, அவர்களை பரிஹாசம் செய்யாம, ரப்பனா அக்ஃபிர் லனா, எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், வல் இஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான், ஈமான்ல எங்களை முந்தியவர்கள், ஈமான்ல எங்களை முந்தியவர்கள் யாரு, சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள். அப்ப நேசம் இருந்தா தான் துவா வரும். அப்ப எனவே அந்த நேசம் இருப்பது என்பது ஈமான் ஒரு அடையாளம். எனவே அது இல்லாவிட்டால் ஈமான்ல ஒரு குறைபாடு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, இப்ப நட்பு என்று வருகின்ற பொழுது சில விடயங்கள் நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கணும். எப்படி இருக்கணும் அண்டா, நட்பு, நட்புக்கு உதாரணம் ரசூலுல்லாஹி செஞ்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நல்ல நண்பர் தீய நண்பர். நம்ம அடிக்கடி கேள்வி போற ஹதீஸ் தான், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நல்ல நண்பர் யாரு, நல்ல நண்பருக்கு உதாரணம் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, கஸ்தூரி விற்பவனை போல. தீய நண்பனுக்கு உதாரணம் கொல்லனின் உலை ஊதுவான. அப்ப இதை போலன்னு சொன்னாங்க. இப்ப இதுல எப்படி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நல்ல நண்பனோடு நீங்க பழகும் பொழுது அவர் உங்களுக்கு கஸ்தூரியை தராவிட்டாலும் அந்த வாசனை உங்களுக்கு கிடைக்கும், அதை நுகர்ந்து கொள்வீர்கள். அது ஒரு ஒரு இன்பமான ஒரு நிலை. அது மாதிரி கொல்லன் உங்களை தீயில போட்டு எரிச்சிராட்டியும் அல்லது அவன் தீ உங்களுக்கு படாட்டியும் அதுல இருக்கும் உங்களுக்கு துருவாடையாவது சூடு கிடைக்கும், துருவாடையாவது கிடைக்கும். அப்ப எனவே இது போன்றுதான் நட்பு. நீங்க நண்பரோட நெருங்கி பழகின்ற பொழுது, நல்ல நண்பனோட இருக்கும் பொழுது, நீங்க அவர் உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்ல இல்லாவிட்டாலும், அவர் வந்து உதாரணமாக வந்து நீங்க நல்ல ஒரு நண்பரோட நெருங்கி பழகுவீங்க, அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாட்டி, நீங்க அவருக்கு பக்கத்துல இருந்துகிட்டு இருந்து அவர் படிக்கிறது, அவர் வாசிக்கிறது, அவர் எழுதுறது, பேசுறதை பார்த்து நீங்க படிச்சிருக்கீங்க. அது நிறைய இமாம்கள்ட்ட பார்த்திருக்கிறோம். சில அறிஞர்கள் எப்படின்னு சொன்னால், நட்பு பாராட்டுவாங்க எய்முக்காக, அதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அப்ப எனவே வந்து நேரடியாக அவருடைய மாணவராக ஆகாவிட்டாலும், அவர் நேரடியாக சொல்லி கொடுக்காவிட்டாலும், அவரோட உள்ள பழக்கம் அப்படியே ஒரு உங்களை எய்முக்குள்ள கொண்டு போகும். அவரோட நம்ம வந்து அவரோட பேசினா, அவரோட உட்கார்ந்த, அவரோட நம்ம இருக்கிறதுனால, அதனால வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, அவங்களோட தனிமை, அவர்களுடைய எழிமுக்கு அப்படி பாதிப்பு இருந்துடக்கூடாது. அது நம்ம வந்து அதை புரிந்துணர்வோட நம்ம அதை என்ன செய்யணும், பேணிக்கொள்ள வேண்டும். எப்பயுமே அவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது,
நட்பாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யும் புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும். அப்ப எனவே வந்து ஒருவர் நண்பரோட நெருங்கி பழகின பொழுது ஒருவர் தொழுகையே இல்லை, ஆனா நல்ல தொழுகையாளியோட நட்பு வருது. இப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு, இவன்ற பழம் கூடி இவரை மாத்திடக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப இவர பழம் கூடி அவரை மாத்தக்கூடிய இல்லை, நான் இவரோட சேர்ந்தா எனக்கு தொழுகைய தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்றா அந்த நண்பனை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுகை எனக்கும் விடுபடுது, இவரோட சேர்ந்தா அந்த நண்பன் துணிச்சிருங்க, துணிச்சிருங்கடா, வெறுக்கிறது அல்ல, உறவு வேண்டாம். அப்ப ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நல்ல நண்பனோடு நீங்க இருந்தா உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நல்ல நண்பர்களை தெரிவு செஞ்சு கொள்ளுங்க, நல்ல நண்பர்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. இமாம்கள் சொல்லுவாங்க நல்ல நண்பர்களை நீங்க அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொருவர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம படிக்கலாம், குறிப்பாக இல்மோடு அல்லாஹோடு தொடர்பாக இருக்கக்கூடியவங்களை நண்பர்களாக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்க. இல்மின் மீது உங்களுக்கு பற்று வரும், குர்ஆன் மீது பற்று வரும், ஹதீஸின் மீது பற்று வரும். அப்ப எனவே இப்படியான நல்ல நண்பர்களை அதிகப்படுத்திக் கொள்வதனால நம்மளோட நிலை மாறும். நான் படிக்கிறேன், அவரோட பேசினாலே ஒரு குர்ஆனுடைய வசனம் வந்துடும், ஒரு ஹதீஸ் வந்துடும், அதுக்கு பெரிய எல்லாம் படிச்சுட்டு பயன் பண்றாள் இருக்குன்னு அவசியம் இல்லை. வேறுதா ஒரு குர்ஆனுடைய வசனம் வரும், ஒரு ஹதீஸ் வரும், ஏதாவது நாலு அறிஞர்களை பத்தி சொல்லுவாரு, இமாம்களை கருத்து சொல்லுவாரு, அப்படி அந்த நட்பு வட்டத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். அது அல்லாம ரெண்டாவது உலையில ஊதக்கூடிய கொல்லனை போலண்டா நம்ம என்ன செய்வோம்டா போவோம். நாங்க அந்த நிலையில் இல்லாவிட்டாலும் அவர் எங்களுக்கு நேரடியாக நீ வந்து இந்த பாவத்தை செய்து சொல்லாட்டியும் நாளடைவில் அது எங்களுக்கு அப்படியே லேசாயிரும். அந்த பாவத்தை வந்து சிறுமையாக கருதுறதுக்கு தானே, பாரதூரமாக கருதி ஒதுங்கி போனவங்களுக்கு இன்னைக்கு பாருங்க, முதல் வந்து ஒரு படம், உதாரணத்துக்கு ஒரு படம் பார்க்குறேன்னு என்ன செய்வாங்கன்னா பைசிக்கல் எடுத்துக்கிட்டு மிதிச்சு எத்தனையோ கிலோமீட்டர் கங்காள போய்த்து பார்த்துட்டு ஒளிஞ்சு வந்து வீட்டுக்குள்ள வந்து அப்படியே பதறி பதறி வாப்பா ஏதாவது கேட்டுருவார், அப்பா எத்தனை மணிக்கு வந்த எத்தனை மணிக்கு போனா அப்படி இருந்தாங்க. அப்ப இது பாவத்தில உள்ள அந்த ஒரு ஒரு பாரதூரமான நிலை, பயந்து பயந்து பாவம் செஞ்சாங்க, அது பாவம் தான் இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்போ உள்ள நிலை எப்படி, பாப்பா முன்னால உமா உமா இங்கால சகோதரர்கள் இங்கால சகோதரிங்கிற எல்லாம் ஒன்றா பார்க்குறாங்க சேர்ந்து வீட்டுக்குள்ளே அந்த பரிதாபம் இல்லை. அப்ப பாருங்க முன்னுக்கு குர்ஆனிக்கும் அவரை தொழுக இதுல இருந்துகிட்டு கூட போனை வச்சு பார்த்துட்டு ஒரு சினிமா காட்சியை பார்த்துட்டு வீட்டை எல்லாம் உண்டா இருந்து பார்ப்பாங்க. அப்படி அப்படி அதையும் தாண்டி எத்தனையோ விடயங்கள் வீட்டுக்குள்ளதான், வீடுகள் பள்ளிவாசலா இருக்கிறதுக்கு பதிலாக சினிமா தியேட்டர்கள் ஆயினு மாறி இருக்கிறது. அப்ப எனவே நாம் சரியாக புரிந்து கொள்ள, பாவத்தை இலகுவாக கருதுறது இந்த நட்பு அதுல செல்வாக்கு செலுத்துது. நீங்க மோசமா நண்பர்களை சேர்ந்தா எப்பயுமே சினிமா பத்தி பேசுற நண்பர்கள், எப்பயுமே வீணான கேளிக்கைகள், வீணான விடயங்களை தான் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கடா, அந்த நண்பர்களோட போனீங்கன்னா நீங்க பாவியா, நான் நல்லதான், நான் அவரோட போறதுன்னா என்ன கெட்டு போய்த்தனா, அதில்ல கெட்டு போற நிலை என்பது எங்கேயும் உருவாகும் தெரியுமா, பாவத்தை லேசா கருதுறது. சரி அவன் தான், அவன் அப்படித்தான், ஏன்னா நீங்க அவன் செய்யறத பத்தி சொல்லாதீங்க, அவன் என்ன கூட்டாளி, என்ன நண்பன், என்ன ஃப்ரெண்டு, அதனால நீங்க எதையும் அவனை பத்தி பேசாதீங்க. ஆனா அவன் அந்த இடத்துல உங்களுக்கு பாவத்தை பத்தி லேசான மனநிலை இருக்கும், வீட்டுக்கு வந்து அதை சரி காணுவீங்க, அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வரும். அப்ப எனவேதான் நட்புல நீங்க சரியாக இருந்தால் அந்த இடத்துல நீங்க சொல்லி காட்டுவீங்க, இது பிள்ளைன்னு சொல்லுவீங்க. அவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை பிரிந்து சென்றாலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் அன்பும் கிடைக்கும், அதான் நட்புல கிடைக்கிற உதவி. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சில விடயங்களை நம்ம பார்ப்போம். இல்ல மிக முக்கியமானதை மட்டும் நான் சொல்றேன், நிறைய விடயங்கள் இருக்கிறது. மிக முக்கியமான விஷயம் அன்பு என்பது எப்படி நண்பர்களுக்கு மத்தியில இருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக நீங்க ஒருவர் நேசராக எடுத்துக்கொள்றீங்க, அவரை நீங்க அல்லாஹ்வுக்கு அணி நேசிக்கிறேன்னு சொல்லிடுங்க, நான் உங்களை அல்லாஹ்வுக்கு அணி நேசிக்கிறேன். ஆனா அந்த நேசம் வந்து எப்பயுமே தொடர்ந்து பேசி இருபது நாளை பத்து முறை கோல் எடுத்து அப்படின்னு அர்த்தம் அல்ல, நீங்க புரிஞ்சு அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இமாம் அஹ்மதி ரஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றது போல, நாம் சில நேசர்களை வைத்திருக்கிறோம், அவர்களை வருஷத்துல ஒரு முறை ரெண்டு முறை தான் சந்திப்போம், ஆனா அவங்க மேல உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற அன்பு அன்றாடம் சந்திக்கிறவங்க மேல கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அர்த்தம் என்னென்றால், உண்மையான நேசம் என்பது அல்லாஹ் ரசூலை பத்தி பேச பேச அந்த உள்ளத்துல அன்பு வருமே, அதுக்காக வேண்டி எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு வருஷம்னால பரவாயில்லை, உங்கள்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கிடைக்கணும், அல்லாஹ் பத்தி ஒரு விஷயம் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு மகத்துவமான ஒரு செய்தி கிடைக்கணும், இப்படியான ஒரு நிலை. அப்படின்னு அன்புக்கு அடிக்கடி சந்திக்கிறது வாய்ப்பு வசதி இருந்தால் சூழ்நிலையை கருதி அது நல்ல விஷயம், ஆனால் அதுதான் இலக்கணம் என்பது, வரைவிலக்கணம் என்பது கிடையாது. அப்படின்னு ஒரு ஆள் நேச நீங்க என்ன சொல்லணும், ரசூல் என்ன சொன்னாங்க, நான் உங்களை அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு தெரியப்படுத்தணும். அது சொல்றது வெக்கப்படத்தே இல்லை, அது நீங்க மனைவியும் சொல்லலாம், நண்பர்களுக்கு சொல்லலாம், யாரை நேசிக்கிறீங்களோ அவங்ககிட்ட சொல்லலாம், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். அப்ப எனவே நம்ம நேசிக்கிறத வெளிப்படுத்துறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அப்ப அப்படி இருக்கும் பொழுதுதான் சரி, இவர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார், அப்ப எனவே நான் இவர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும் என்ற மனோநிலை வரும்.
அதே மாதிரி தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தால் இவர் எதையும் அல்லாஹ் ரசூலுக்காக பொறுத்துக் கொள்வார் என்ற மனநிலை அங்க வரும். இல்லைதானே? அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது என்பது வேறு, உலகத்துக்காக நேசிக்கிறது என்பது வேறு. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது என்பது ஈமானின் சுவை. மூன்று விடயம் இருந்தால் ஈமான் சுவை கிடைக்கும். அதுல ஒன்று ஒருவரை நேசிக்க வேண்டும், அவரை அல்லாஹ்வுக்காக அன்றி வேறு எதுக்காக நேசிக்க கூடாது. அல்லாஹ்வுக்காக மட்டும் நேசிச்சா நீங்க ஈமான் சுவையை சுவைப்பீங்க. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதுல ஈமான் சுவை தெரியும். ஒரு விஷயம் அது மாதிரி நீங்க நேசிக்கிற சொல்லுங்க. இப்ப சில பொழுது நம்ம எல்லாரும் இப்ப இங்க வந்திருக்கக்கூடியவங்களை எல்லாம் நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், அப்ப நீ மனசுல நானும் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொள்ளுங்க. ஆனா எல்லாரும் என்ன ரைட் எல்லா நேரமும் வந்து என்னோட பேசிக்கிட்டு கதைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி அல்ல. எல்லாரும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது தாராளமா நம்ம பேசலாம், எல்லாரோடய பழகலாம். நான் அவர் இப்போ நிறைய பேர் நினைக்கிறேன் அவர் பெரிய ஷேக், அவரோட பேச இயலுமா அப்படி எல்லாம் எண்ணவே கூடாது. இந்த ஹீரோயிசம் என்பது மார்க்கத்துல கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட மக்களா இருந்தாங்க. நான் பெரிய அல்லாம ஷேக் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் அப்படி கிடையவே கிடையாது. மார்க்கத்துல அவர்கிட்ட குடிஞ்சுக்கிட்டு போறது இதெல்லாம் விட்டுருங்க. இது கூடாது, இது வேணாம். இதெல்லாம் தேவையில்லை. உங்களோட சகோதரன் இஸ்லாமிய சகோதரன் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. யாரா அல்லாஹ்வுக்காண்டி பழகு, ஒரு ஏழையோடையும் பழகணும், ஏழையோடையும் சிரிச்சிட்டு பழகுங்க. யாரா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி பழகினால் அந்த இஸ்டன்ஸ் நீங்க பார்க்க மாட்டீங்க. நிறைய பேர் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் அப்படி அவர் கதைப்பாரா, எங்களோட பேசுவாரா, இது என்ன? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மக்களோட மக்களா இருப்பாங்க, வாரவங்க கேட்பாங்க ஐயக்கு முகமது, உங்களோட முகமது யாருன்னு. அதான் ரசூல்லாடைய வாழ்க்கை. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த சினிமா கல்ச்சர் தான் இந்த ஹீரோயிசம். அவர் பெரிய ஆள், அவரோட பேசுவாரா, அவரோட ஏன் பேச மாட்டாரு? டைம் இருந்தா, சூழ்நிலை இருந்தா, எல்லாருடையும் எந்த கட்டத்துல எங்க கண்டாலும் மறதி என்பது மனுஷனுக்கு இருக்கும். ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு சந்திப்போம் ஒரு ஆளை, திடீர்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமாண்டு நம்ம சொல்லுவோம், எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கு பாய், இந்த பாத்தீங்களா மறந்துடு, நீங்க பெரியா, இது என்னடா பாய், நாங்க வாழ்க்கை எத்தனை பேர் பார்ப்போம். நான் இல்ல பொதுவா சொல்றேன், நீங்களும் தான். இப்ப நான் கூட ஒரு டைம்ல கேட்டா நீங்க சொல்லலாம், யாரும் சொல்லலாம், வேற ஒருத்தர் கூட சொல்லலாம், அது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம். அதனால பாத்தீங்களா மறந்துட்டீங்க. உதாரணத்துக்கு அப்ப அப்படி என்ன செய்யும், ஒரு சூழ்நிலையே வரும். அப்படி நடந்த விஷயம் தான் நான் சொல்றேன். சிலவங்க மாஸ்க் போட்டு வந்து நான் யாருக்கு தெரியுமா கேட்பாங்க, இது என்னடா அப்பா, இது என்னோட ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கொண்டு ஒரு ஆள் படிச்சார். அப்ப அது சும்மா அது ஒரு டெஸ்ட் பண்றது. என்ன டெஸ்ட் பண்றது? மாஸ்க் கால நீ யாருன்னு சொல்ல போறேன், மாஸ்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன தெரியுமாட்டா. ஹை, அப்ப என்ன இப்படி அந்த அப்படி நம்ம பார்க்க கூடாது. எல்லாருடைய வெள்ளாடு அவர் பெரிய ஆள், அவர் பெரிய இடத்துல இருக்கிறார், அவரோட இல்ல சார் அதை விட்டுருங்க. அதல்ல அன்பு, நேசம் என்பது அதல்ல. நீங்க பேசாட்டையும் சரி அல்லது இன்னொரு ஆளு பேசாட்டையும் சரி, மறைமுகமா அல்லாஹ்வுக்கு துவா செய்யுங்க, அவர்களை நலவு நாடுங்க, நல்ல விஷயங்கள்ல உதவி செய்யுங்க, தேவைகளை கேட்டறிந்து உதவி செய்யுங்க. இப்படி ஒரு நட்பு உருவாகி கொள்ளுங்க, யாரா இருந்தாலும் சரி. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நட்புல அடிப்படையானது என்றால் அன்பை பரிமாறணும், அன்பை கொடுக்கணும். அதே மாதிரி தான் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எனக்கு எது விருப்பமோ அதை நண்பனை கொடுக்கணும். நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுமா, நான் நண்பனை நான் உன்னை நேசிக்கிறேன் சரி, ஆனால் நான் நிபாத செய்வேன், தொழுவை எல்லாம் செய்வேன், நீ இருக்கிற மாதிரி இருந்துக்க, ஆனா வந்து நம்ம நண்பனாயிருக்கும், இது நட்பு அல்ல. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. ஈமான் இல்ல அங்க. எனக்கு நான் என்ன ஆசை, நான் மூத்தா போனா சொர்க்கம் போகணும், இதே சொர்க்கம் அவனை கிடைக்கணும் நீங்க நினைக்காட்டி நீங்க நட்பு கொள்ளவில்லை. அப்ப நீ சினிமா பாக்குற மாதிரி பாரு, நீ இருக்கிற மாதிரி இருந்துக்க, நான் இருக்கிற மாதிரி இருந்துக்க, ஆனா ரெண்டு பேரும் கூட்டாளி. இது என்ன நட்பு? இஸ்லாத்துல இந்த நட்பு கிடையாது. எனக்கு சொர்க்கம் தேவை, நீ என்னோட சொர்க்கத்துல இருக்கணுமெண்டா, நீ எல்லாத்தையும் விடு, அப்படி இல்லைன்னா உன நட்பு தேவையில கட் பண்ணிருங்க. கட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் வெறுப்பு அல்ல. அல்லது நாளடைவுல இவனை மாத்தலாம் என்று நினைச்சா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி மாத்துங்க, ஆனா அவன் உங்களை மாத்திடக்கூடாது, அதுலயும் கரெக்டா இருந்துக்கணும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி நட்புல உதவி செய்யக்கூடியவர்களாயிருக்கணும். குறிப்பாக உதவி என்பது சத்தியத்துக்கு உதவி செய்யணும், மார்க்கத்தை விளங்குறதுக்கு உதவி செய்யணும், நல்ல விடயங்களை கொடுக்கறதுக்கு உதவி செய்யணும். அது உதவி செய்யணும் நட்புல இருக்குன்னு சொல்லி போட்டு அவரு ஒரு சீக்கிரட்டை வாய்த்தாண்டான ஓடி போய் நான் உதவி செஞ்சு கொடுக்குறேன், இது அல்ல, இது ஹராம், கூடாது. அப்ப எனவே அல்லாஹ்வுக்காண்டி நேசம் கொள்வதனுடைய அடிப்படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு நான் மௌத்தா போனா என்ன கிடைக்கணும், சொர்க்கம் கிடைக்கணும், அது என் நண்பனை கிடைக்கும் நாங்க நினைக்கணும். நான் சொர்க்கத்துக்கு போறேன், என் நண்பன் நரகத்துக்கு போறேன்னா இதுல நட்புல இஹ்லாஸ் கிடையாது, நட்புல உள தூய்மை கிடையாது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, நட்பு நண்பர்களுக்கு மத்தியில் எப்பயுமே அத்தவாசி பில் ஹக், அத்தவாசி பில் ஸபர், நன்மை கொண்டு போதிச்சுக்கிட்டே இருக்கணும். வல் அஸ்ரின் அல் இன்ஸான் லஃபீ குஸ்ர், மனிதர்கள் எல்லா நஷ்டத்துல, ஆனா இவங்களை தவிர இல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வத்தவாஸௌ பில் ஹக்கி வத்தவாஸௌ பில் ஸபர், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்து
ஒருவர் ஒருவருக்கு மத்தியில சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இது நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கணும். அதே மாதிரி ரெண்டு பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க, ரெண்டு பேர் நல்ல அகீதாவோட கொள்கையோட இருந்து விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துட்டு இருந்தால் சபுரை கொண்டும் என்ன செய்யணும், உபதேசம் செய்யணும். சும்மா அவனோட வேலையை பார்த்துட்டு இந்த வயசு 16, 18, 20 வயசுல இதெல்லாம் தேவையா உனக்கு, இஸ்லாமும் அகீதாவும் இதெல்லாம் விட்டு போட்டு எங்களை மாறி அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பராக இருக்க கூடாது. இதெல்லாம் பாரு, சஹாபாக்கள், சிறிய சஹாபாக்கள் எல்லாம் எவ்வளவு கொள்கை பற்றோட இருந்தாங்க, தியாகத்தோட இருந்தாங்க. அவங்களுக்கு வராத கஷ்டமா, எவ்வளவு கஷ்டம் வந்து, இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று தங்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் ஆற்றுப்படுத்துகின்ற, ஒருவர் ஒருவருக்கு மத்தியிலே நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளை பரிமாறி பொறுமையை கடைபிடிக்கின்ற, பொறுமையை பற்றி உபதேசிக்கின்ற நட்பு, இதுதான் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்கிற நட்பு, நாளை அரசின் நிழலை பெற்று தரக்கூடிய நட்பு. எனவே இது இரண்டாவது அம்சமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியா பஅத் யாமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமின்கள், ஆண்கள், பெண்கள், ஆண்கள் ஒரு மூமின், இன்னொரு மூமினுக்கு வலி, நேசன், அன்பன், சகோதரன். அப்ப நட்பு பாராட்டின பொழுது நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும். தீமையை செய்யும் பொழுது தீமைக்கு நாங்க துணை போக கூடாது, நட்பு கிடையாது, நன்மையை நாம் ஏவிக்கொண்டே இருக்கணும். அந்த நண்பன் உணர வேண்டும், இவன்ட்ட போனால் இந்த ஆன்மீக வறுமைக்கு தீர்வு இருக்கிறது என்று உணரக்கூடிய ஒரு நண்பனை நாம் உருவாக்க வேண்டும், பல நண்பர்களை உருவாக்க வேண்டும். எனவே நான் பயானுக்கு வாரேன்னா என் நண்பன் இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்க நான் விடக்கூடாது, அவனையும் அழைத்து வரணும். ஏன்னா அவன் நான் விஷயத்தை கேட்டால் எனக்கு நன்மை கிடைக்கும், அந்த உணர்வு நம்ம. உதாரணமாக நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்வு, எங்கேயாவது ஒரு பீச்சுக்கோ பார்க்குக்கோ போறதுக்காக நண்பர்களை சேர்த்துக் கொள்வோம், ஆனா மார்க்க விஷயம் கொண்டு வந்தால் அவரை கூப்பிட மாட்டோம். அப்படி இருக்காதீங்க, நீங்க மார்க்க விஷயத்துக்கு வரும் பொழுது, மார்க்கத்தை படிக்க வரும் பொழுது அவர்களை அழைத்து வாருங்கள். அந்த அந்த நன்மையை நான் ஏவாவிட்டாலும் இந்த வகை நன்மை ஏவக்கூடிய, தீமை தடுக்கக்கூடிய அந்த நட்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மூன்றாவது, நட்பு அதிகரிப்பதற்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்வதா, அதிகமா சலாம் சொல்லணும். ரசூல் என்ன சொன்னாங்க, சலாம் சொல்வதனால் அன்பு அதிகமாகும், அன்பு அதிகமாகும். சலாம், நீங்க சலாம் சொல்லி பாருங்க, உங்களை பகைக்கிற ஒருத்தனா இருந்தாலும் சலாம் சொன்னா அவன்ட மனசு அப்படியே கொஞ்சமாவது மாறும். அந்த நேரத்தில் அவன் பதில் சொல்லாட்டிங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன், இங்க எவ்வளவு சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டேன், ரெண்டு மூணு முறை சொல்லி பாருங்க, அந்த 100, 80, 70, 60, 50 மாறும். ஏன்னா ஹதீஸ் பொய்யாகாது. அப்ப எனவே நண்பர்கள் அதிகமாக அந்த அன்பை வளர்த்து கொள்ளக்கூடிய விடயங்கள், அது ஆன்மீக ரீதியில தான் இருக்கணுமே தவிர வேற வழியில இருக்கக்கூடாது. புரியுங்க, நண்பர் கூட இவனுக்கு இதை வாங்கி கொடுத்தா சரி சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதாவது நண்ப நண்பனோட நட்பை கூட்டிக் கொள்றதுக்கு அதிகமா சலாம் சொல்லுங்க. அதே மாதிரி தான் ஏதாவது ஒன்றுக்கு அவர் கூப்பிடுறாரு, நல்ல விஷயத்துக்குண்டா விடையளிங்க. ஒரு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் சொன்னாங்க, யாராவது ஒருவர் அழைத்தால் நீங்க அதுக்கு பதில் கொடுங்கண்டாங்க. அதே மாதிரி தான் ஏதாவது சொல்றாரு, எனக்கு நல்ல அட்வைஸ் பண்ணு அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியாது, தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க, நல்ல விஷயம் ஏதாவது சொல்லிக் கொடுங்க, மார்க்கத்தை நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. ஒரு ஆள் தும்மி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அடுத்த முஸ்லீம் இதை கண்டிப்பா செய்யுங்க, இரஹமக்குல்லாஹ் சொல்லுங்க. அதே மாதிரி அவர் நோய்வாய்ப்பட்டால் அவரை சந்திக்க போங்க, நட்பு அதிகமாகும். பாருங்க, நான் நோய்வாய்ப்பாட்டு ஒருத்தர் கூட கேட்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் அவர் நண்பர்கள் சில பொழுது தெரியாம இருக்கும், ஒரு நோய்வாய்ப்பட்ட தெரியாம, அது ஒரு விஷயம். தெரிஞ்சாலும் சந்திக்க போற நான் விசாரிக்கணும், என் நண்பன் எங்க, அவர் எங்க சோமா இருக்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் அது இருந்தது. ஒருவர் ஒரு 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 இஷாக்கோ சுபுக்கோ ரெண்டு நாள் பள்ளிக்கு வரையிலன்னா கேட்பாங்க, எங்க அவரை காண இல்லை. அப்ப அப்படி தேடுகின்ற ஒரு நிலை நமக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் அவர் மரணிச்சா கூட விட்டுறக்கூடாது, அவரை ஜனாசா பின்பு செல்லணும். அதே நேரம் பத்தவையும் அந்த கருத்துக்கு என்னடா, வேறு விதத்தில் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். மௌத்தாயிட்டாரு, ஜனாசா அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சின்னு இல்லை. அந்த நண்பரின் மூலமா கிடைச்ச நல்ல விடயங்களை வாழ்க்கையில நீங்க செயல்படுத்துங்க, நாலு பேருக்கு எத்தி வைங்கன்னு சொன்னால், எத்தி வைத்தால் அவருக்கு நம்ம போயிட்டு இருக்கும். அப்ப எனவே அப்படி அவருக்காக வேண்டி சதக்கா செய்யக்கூடிய ஒரு நிலை நாம் உருவாக்கி கொள்ளலாம், அது சதக்காவுடைய நன்மை போகும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அப்படியாக அன்பை வளர்க்கக்கூடிய விடயங்களை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் எப்பயுமே நட்புல உள தூய்மையோட இருக்கணும், உள்ளத்துல ஒன்று வெளியில ஒன்று. சிலவங்க பழகிறது காரணமே என்னடா, எல்லா ரகசியத்தையும் மெதுவா எடுத்துட்டு பொறவை நான் வழங்கி வைக்கிறேன் ஆப்பு அப்படிதான் அப்படி சொல்லுவாங்க. அப்படா இப்ப அதெல்லாம் வந்து இன்றைக்கு தவான்ற பேர்லயே அப்படி இருக்குது. அப்ப எனவே இதெல்லாம் மிக மோசமான பழக்கம்.
இதெல்லாம் எப்படி இந்த முனாஃபிக்தனமான பண்புகள் எல்லாம் மக்கள் மத்தியில ஊடுருவி அதுக்கு இஸ்லாத்துல சீல குத்தி சுபஹானல்லாஹ் நெருங்கி பழகிறது, எல்லா ரகசியத்தையும் எடுக்கிறது, உள தூய்மை கிடையாது, எடுத்து போட்டு சரி கொஞ்சம் பிரிஞ்ச உடனே எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறது, பச்சை முனாஃபிக்தனம், பச்சை முனாஃபிக்தனம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நட்புல உள தூய்மை, நீ பிரிஞ்சு என்னை விட்டு எப்படி எங்க போனாலும் சரி உன்ட நலவை தவிர வேற எதையும் பேச மாட்டேன், அப்படி ஒரு நட்பு கிடைச்சா அதுதான் பெரிய நட்பு. நம்ம என்ன பழகும் போது நல்லா பழகுறது, ரெண்டு நாள் பிரிஞ்சா போதும், அதுக்கப்புறம் அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா வரும். யாராவது அவர்கிட்ட கேட்டால் அவர்கள் நாள் கூட்டாளி அவற்றை போடுங்க, அவரை பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்லுவார். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால், பெண்கள் பெண்களோட, ஆண்கள் பெண்கள் என்று கிடையாது, அது அந்த உறவு கிடையாது, கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்களே அப்படி கிடையாது, அது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், அதனால நான் எடுக்கல. பெண்கள் பெண்களோட நட்பு கொள்ளும் பொழுது, ஆண்கள் ஆண்களோட நட்பு கொள்ளும் பொழுது இந்த உள தூய்மையோட நம்ம செயல்பட வேண்டும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்துல தூய்மையோட நம்ம செயல்படணும். இப்ப நம்ம பிரிஞ்சிட்டோம், ஒரு வேளையில ஏதாவது ஒரு மனக்கசப்பு மனமுரண்பாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டோம், அப்படி பிரியக்கூடாது, ரெண்டு நாள் அந்த கோபம் இருக்கு, அடுத்த நாள் சராஞ்சொலி சேர்ந்துடணும். அப்படி இல்லை சில காரணிகள் என்ன செய்யுதுன்னா, வெறுப்பு இல்லை சூழ்நிலை தடுக்குதுன்னா கூட அவர்களை பத்தி நல்லது பேசக்கூடியவர்களா இருக்கணும். சிலது வந்து நகைச்சுவை சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு இந்த பாதிப்பு இல்லைன்னா அது வேற விஷயம், பாதிப்பு இல்லை அவரை பெருசா கணக்கெடுக்க மாட்டேன், அவருக்கு முன்னே நம்ம சொல்ற விஷயம் அப்படின்னா விஷயம், அவருடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் முன் குற்றது வெளிப்படுத்துறது அம்பலப்படுத்துறது என்பது நட்பு கிடையாது, முடிவால மறைக்க வேண்டும். அதே மாதிரி நட்புல ரெண்டு பேருக்கு மத்தியில வந்து கருத்து முரண்பாடு இருக்கும், நான் ஒருவர் நேசிக்கிறேன், நூறாளி நேசிக்கிறாரு, மார்க்கரியா ரெண்டு பேரும் சம அளவில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர்கள் ஆயிருப்பாங்க, என்ற சில நிலைப்பாடையும் இன்னொருத்தர சில நிலைப்பாடு இருக்கும், இதனால அன்புல விரிசல் ஏற்படக்கூடாது. உன்னுடைய கருத்து முரண்பாடுகள் கருத்தோடு முரண்பட்டு போகட்டும், உள்ளத்துல முரண்பாடு வந்துடக்கூடாது. அதனால இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, எல்லா கருத்து முரண்பாட்டிலும் இருவர் பிரிந்து விட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல நட்பு என்பது கிடையாம போய்விடும், இந்த மார்க்கத்துல இஸ்மத் பாதுகாப்பு என்பது கிடையாம போய்விடும். எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், கருத்து முரண்பாடு என்பது கருத்தில் தான் முரண்பாடை தவிர நம்முடைய உள்ளத்தில் முரண்பாடு வந்துவிடக் கூடாது. அப்ப எனவே தூய்மையாக இருந்தால் இது நடக்காது. அதே மாதிரி தான் எப்பயுமே நன்மைகளுக்கு வழிகாட்டக்கூடிய மனிதனாக நண்பனாக நாம் இருக்க வேண்டும். என்னுடைய நண்பன் அநியாயக்காரனாக இந்த அநியாயத்தில் இருந்து அவன் தடுக்கணும், அநியாயம் செய்யப்பட்டவனாக இந்த அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உன்சுராக லாலிமன் அவு மதுருமா. அப்ப எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்மையை காட்டி கொடுக்கக்கூடியவராக, பாவத்தில இருந்து அவனை விளக்கக்கூடியவனாக நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் அதிகமாக நண்பர்கள் நட்புன்னு சொன்னா அதிகமாக நன்கொடைகள் உதவி ஒத்தாசைகள் இதை அதிகமாக என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். உதாரணமாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க என்ன, நீங்க நன்கொடைகள் ஹதியாக்கள் வழங்குங்கள், உங்களுக்கு மத்திய அன்பு வரும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்படியே அதிகமாக இந்த பழக்கம் எங்கிட்ட இருக்கணும், எங்கட நண்பருடைய கஷ்டத்தை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது. ஒரு நண்பர் நல்ல உச்சகட்ட பொருளாதாரத்தில் இருப்பார், அடுத்தவர் வந்து நண்பர் தான் ஆனா கொஞ்சம் குறைஞ்சவராக இருப்பார். அப்ப இவங்கள யார் இவற்ற ஒரு ஒரு நல்ல அறிவு இருக்கும், இவற்ற நல்ல பொருளாதாரம் இருக்கும், இவர் அறிவு கொடுப்பார். அறிவு என்பது மிகப்பெரிய ஒரு கொடைன்னு சொன்னாங்க இப்னு கய்யிம் அல்ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ், அறிவை கொடுக்கிறார் இவர் பொருளாதாரம் கொடுக்கிறார். அதே மாதிரி இவற்ற நல்ல ஆலோசனை இருக்கும், அதே மாதிரி இவற்ற பொருளாதாரம் இருக்கும், அந்த நட்பு அப்படி அந்த நன்கொடைகள் வழங்கப்பட வேண்டும். எல்லாம் பொருளாதார ரீதியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில வருவாரு, ஆறுதல் சொல்லி ஒரு அன்பளிப்பை கொடுக்கணும், அந்த வார்த்தை அந்த நமக்கு பெரிய கஷ்டம் இருக்கும், ஆனா நம்மளோட நெருங்கி பழகிறவர் ஒரு வார்த்தை ஒரு உற்சாகமூட்டும் ஒரு வார்த்தை அப்படி அந்த கஷ்டங்களை இல்லாமல் ஆக்கிவிடும். ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டு வாரமையான கதீஜா ரதியல்லாஹு அந்த வார்த்தை இருக்கிறதே அவருடைய உள்ளத்தில் இந்த சுமைகளை நீக்கியது. அப்ப எனவே அப்படியாக நன்கொடைகளை பரிமாறிக்கொள்ளும் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு நன்கொடை வரும், அவங்க திருப்பி அதுக்கு பிரதிபாரம் செய்து விடுவார்கள். அப்ப எனவே நண்பர்களுக்கு மத்தியில நன்கொடைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும், அறிவு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, சொல் ரீதியாக, செயல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக தேவைகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும், உனக்கு என்ன தேவை இருக்குது. சில பொழுது உங்களோட நண்பர்கள் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க எனக்கு என்ன தேவை இருக்குது, என்ன மறைச்சுவோம், அவன்கிட்ட எப்படி கேட்கறது, அவனே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் அவர் கஷ்டம் இல்லாமல் இருக்கும், அந்த நேரத்தில் நம்ம போயிட்டு என்ன உனக்கு தேவை, உன்ன என்ன பிரச்சனை, உன முகம் என்ன எப்படி இருக்குது, அப்படி அந்த உணர்ந்து கேட்கின்ற நட்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு காட்டி தந்த விஷயம். அடுத்ததாக எப்பொழுதுமே நண்பர்களுக்கு மத்தியில் நட்பு நீடிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு வேண்டி இருக்கும் வேண்டா, குறைகளை தேடி கண்டுபிடிச்சு பாத்தியா நீ இப்படி செஞ்சியே, நீ அவனோட அப்படி செஞ்சியே, அவனுக்கு இப்படி கொடுத்தியே, அவனுக்கு அப்படி இப்படின்னு குறைகளை கண்டுபிடிச்சு 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 எப்படியாவது பிரியறதுக்கு வழியை காணக்கூடாது.
தங்கடங்கள் அவன் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஏதாவது முன்னப்பின் இருக்கும் அவன் அப்படி செய்யற ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் நட்பு வளரும். அப்படிப்பட்ட ஒரு நட்பை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் குறைகள் இருந்தால் அதை மன்னிக்கக்கூடியவர்களாக, குறைகளை திருத்தக்கூடியவர்களாக, தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு நீ செய்யறது பிழை, இதை திருத்திக்கொள். அதே மாதிரி அந்த தனிப்பட்ட முறையில் உபதேசம் செஞ்சு குறைகளை திருத்தக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி அவர்களை மாற்ற வேண்டும். அப்ப எனவே வீணாக குறைய கண்டுபிடிக்கிறது என்பது வீணாக குறைகளை கண்டுபிடிக்கிறது அதல்ல. அப்ப நம்ம உண்மையிலே ஒரு பிழை விளங்குதுன்னு சொன்னால் அந்த பிழையில் இருந்து அவரை விடுவிச்சு நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கணும். எப்பொழுதுமே வந்து நலவு நாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக எப்பயுமே நாங்க நண்பர்களை வந்து அவர்களுக்கு மறைமுகமாக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் அடிப்படையான அம்சம். எப்பொழுதுமே அவன் பாரு என்னோட நண்பனா இருந்துகிட்டு அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், என்னோட நண்பனா இருந்துட்டு அவனுக்கு எவ்வளவு சுகான எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்குது, சி எனக்கு தான் இல்லையேன்னு பொறாமப்படாம ஏ அல்லாஹ் இன்னும் கொடு இன்னும் கொடு அப்படி நீங்க கேட்டு பாருங்க, உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு நினையாத புறத்துல அல்லாஹ் உதவி கிடைக்கும். திறந்த மனசோட நீங்க எல்லாருக்கும் துவா செய்யுங்களே. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதன் இல்லை நேர்ல இல்லை நேரில் முன்னுக்கு முன்னுக்கு துவா கேட்கறது சில நேரம் மோசதி இருக்கும். மறைமுகமாக யா அல்லாஹ் இவருக்கு நல்ல அறிவை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, பொருளாதாரத்தை கொடு, நீங்கள் துவா கேட்குற பொழுது மலக் என்ன செய்வார் என்றால் ஆமீன் வலக்க விமிசு. அப்போ நீங்கள் கேட்குற துவாக்கு யார் ஆமீன் சொல்லுது, மலக்கு சொல்லுவார், சொல்லிவிட்டு சொல்லுவார் உனக்கும் அது கொண்டு கிடைக்கட்டும் என்று. அப்போ நமக்கு துவா செய்யறது யாரு, மலக்கு. நான் என்னுடைய நண்பனுக்காக பிரார்த்தித்தால் எனக்காக மலக்கு துவா செய்வார். அப்ப எனவே நாம் அதிகமாக துவாக்களை செய்து கொள்ள வேண்டும். வீடாக இந்த பரிகாசம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. அவன் ஒரு ஒரு நண்பனை எடுத்துக்கிட்டு அவனை ஒரு நாலு பேருக்கு மத்தியில் பரிகாசம், வீணான பரிகாசத்தை உண்டாக்குறது, அது மாதிரி பயமுறுத்துறது. இப்ப நிறைய பேர் ஒரு ஒரு நண்பனோட இருந்துகிட்டு அவனை பயம் காட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் ஆயிருந்தாலும் இன்னைக்கு அதான் நடக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் ஆயிருந்தாலும் சரி வாட்ஸ்அப் ஆயிருந்தாலும் ஒரு காணொலி அனுப்பி இதை ஓபன் பண்ணி பாருங்க அப்படியே பாயிற மாதிரி ஒரு உருவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இது ஹராம். இது இது நிறைய மௌலவிமார்கள் கூட செய்யறாங்க, லா யஹில்லு லி முஸ்லிம் ஐ யுரவ்யா முஸ்லிமா. ரசூல் சொன்னாங்க இப்படி செய்யாதீங்க, ஹராம், இது பயங்காட்டுறது. திடீர்னு பவர் பயந்துருவாரு, எல்லாரும் ஒரே நிலையில காலையில் எழும்பி அதான் முதலாம் மெசேஜா பார்ப்பாரு, அதோட முடிஞ்சவரு. அப்ப என்ன அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்ப பரியாசம் செய்யறது, வீணாக பயங்காட்டுறது, அப்ப இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து நாம் என்ன செய்யணும், அவர்களுக்காக பிரார்த்திக்க கூடியவர்களாக இருக்கணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கடைசி ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் ஒரு மனிதனை சந்திக்க போறான். அப்ப அந்த நேரத்தில் அவருடைய எண்ணம் எல்லாமே இந்த நண்பனை நான் சந்திக்கிறது மட்டும்தான். அப்ப அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பினான், ஒரு மலக்கு அனுப்பின உடனே அந்த மலக்கு வர சஹியான ஹதீஸ். அப்ப ஒரு மலக்கு வர வந்து முஸ்லீம்ல வருது, அந்த மலக்கு வந்து அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாரு நீ எதற்காக செல்கிறாய் இந்த ஊருக்கு. அந்த மனிதர் சொன்னாரு இந்த என்னுடைய அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற இந்த நண்பனை சந்திக்க போறேன். அப்ப அந்த மலக்கு சொன்னாரு வேற ஏதாவது உலக தேவை இருக்குதா, அவரை சந்திக்கிறதுனால ஏதாவது உலக லாபம் இருக்குதான்னு கேட்டபோது எதுவுமே கிடையாது, அல்லாஹ் காண்டி அவரை நேசிக்கிறேன் அதுதான் அவர் சொன்னார் அந்த மனிதன். அப்ப அந்த மலக்கு சொன்னாரு நான் அல்லாஹுவால் உன் பக்கம் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர், எதை சொல்றதுக்கு வந்தேன்டா, நீ அல்லாஹுக்காக அவரை நேசிப்பதை போன்று அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான். இந்த அன்பு எங்கிட்ட இருக்குமாக இருந்தா எத்தனை கிலோமீட்டர் தாண்டி போவேன் பயணிப்பேன் அல்லாஹுக்காக அவரை சந்திப்பதற்கு, அல்லாஹுக்காக அவருக்கு கொடுப்பதற்கு, அல்லாஹுக்காக அவரோடு உறவாடுவதற்கு, அல்லாஹுக்காக அல்லாஹோடு இப்படி இந்த இந்த மஹியத்துல்லாஹ் ஹுப்புல்லாஹ் அல் ஹுப்பு ஃபில்லாஹ் இதற்காக இருந்தால் அல்லாஹ் எங்களை நேசிப்பான் என்பது அல்லாஹுடைய வஅதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நட்பை நாம் ஒழுங்காக புரிந்து நல்ல நண்பர்களை தெரிவு செய்து நல்ல நண்பர்களோடு நல்ல விதமாக நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவதன் மூலமாக அல்லாஹினுடைய அன்பையும் அருளையும் உதவியும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக்.